எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோல நம்ம 7th சாப்டர் மெமரி ஓவர்லோடட் பத்தி சில விஷயங்கள் பார்த்தோம். எப்படி மனிதர்கள் அவங்களா உருவாக்கி வச்சிருக்கிற சில விதிமுறைகள், சட்ட திட்டங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதால மட்டுமே முன்பின் அறிமுகம் இல்லாத மனிதர்கள் கூட ஒன்னா சேர்ந்து விளையாட முடிகிறதையும், அந்த சட்ட திட்டங்களை மனிதர்கள் எப்படி எல்லாம் பின்பற்றி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல எப்போதுல இருந்து மனிதர்கள் தகவல்களை எழுதி வைக்க ஆரம்பிச்சாங்க, எழுத்து வடிவத்துல ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். எழுத்து வடிவம் உருவானதற்கான தேவை என்ன, அது எங்கல இருந்து முதல்ல ஆரம்பிச்சது அப்படிங்கிற விவரங்களையும் பார்க்கலாம். எப்போ சிறு சிறு கிராமங்கள் உருவாகி அதிலிருந்து நகரங்களும், அதுக்கப்புறம் அந்த கிராமங்களையும் நகரங்களையும் சேர்த்து ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சோ, அப்போதிலிருந்தே தகவல்களை சேமிச்சு வைக்க வேண்டிய தேவை மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான வருடங்கள் மனிதர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுடைய ஞாபகத்துல, அவங்களுடைய மூளையில மட்டுமே தான் சேமிச்சு வச்சிருக்காங்க. ஆனா எப்போ அரசுகள் உருவாக ஆரம்பிச்சிச்சோ, அந்த அரசுக்கு அந்த அரசின் கீழே இருக்கிற ஒரு தனி மனிதன் கிட்ட இருந்தும் வசூலிக்க வேண்டிய வரிகள் பற்றிய விவரமும், அந்த அரசுடைய படை பலத்தை பற்றிய விவரமும், ஆயுதங்கள் பற்றிய விவரங்களையும் எழுதி வைக்க வேண்டிய, சேமிச்சு வைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. அரசாங்கங்கள் சேமிச்சு வச்சுக்க வேண்டிய தகவல்களின் அடிப்படை நம்பர்ஸ். அது வரைக்கும் ஆதி மனிதர்களுக்கு நம்பர்ஸ் சார்ந்த எந்த விஷயங்களையும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு மரத்துல எத்தனை பழங்கள் இருக்கு இப்படியான விவரங்கள் அவங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்படல. ஆனா எப்போ காம்ப்ளெக்ஸான சொசைட்டிஸ் உருவாக ஆரம்பிச்சதோ, அப்போதுல இருந்தே நம்பர்ஸ் சார்ந்த டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு புதிய தேவை மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த தேவைக்கான தீர்வை முதன் முதல்ல தெற்கு மெசொப்பொட்டேமியால வாழ்ந்த சுமேரியன்ஸ் தான் முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்கன்னு சொல்றாரு. சுமேரியால மக்கள் தொகை பெருக்கமும் விளைச்சலும் அதிகமா பன்மடங்கு பெருக ஆரம்பிச்சப்போ, சுமேரியன்ஸ்ல சில பேர் கிமு 3500ல இருந்து கிமு 3000 இடை வருடங்களுக்கு இடைப்பட்ட 500 வருடங்கள்ல தான் தகவல்களை தங்களுடைய மூளையை தாண்டி பதிவு செய்யறதுக்கான ஒரு புது சிஸ்டத்தை முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த சிஸ்டத்தோட பேர் தான் ரைட்டிங். ரைட்டிங் அப்படிங்கிறது சில தகவல்களை குறியீடுகளை பயன்படுத்தி பதிவு செஞ்சு வைக்கிற ஒரு முறையா ஆரம்பிச்சிருக்கு. சுமேரியன்ஸோட ரைட்டிங் சிஸ்டத்துல ரெண்டு வகையான குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு வகையான குறியீடுகளின் காம்பினேஷனை களிமண்ணால ஆன சிறு சிறு பலகையில பதிவு செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. இதுல ஒரு குறியீடு எண்களையும், இன்னொரு குறியீடு பயிர்களை, மனிதர்களை, மிருகங்களையும் குறிக்குது. இந்த ரெண்டு சிம்பிள்ஸோட காம்பினேஷன்ல எவ்வளவோ விஷயங்களை அவங்களால ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடிஞ்சிருக்கு. உதாரணமா, இது வரைக்கும் கிடைச்சிருக்கிறதுலயே ரொம்ப பழமையானதான களிமண் பலகையில இருக்கிற விஷயம் 29,036 பார்லி, 37 மாதங்கள் குஷிம் அப்படின்ற அர்த்தத்துல இருக்கு. அதாவது 29,036 எண்ணிக்கையான பார்லி 37 மாதங்களா குஷிம் கிட்ட இருந்து வாங்கப்பட்டிருக்கு அல்லது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அர்த்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கும்போது வரலாற்றில் மனிதர்களால் முதன் முதல்ல எழுதப்பட்ட எழுத்து அப்படிங்கிறது ஒரு தத்துவமோ, ஒரு கவிதையோ, இல்லை சட்டமோ கூட இல்லை, ஒரு சாதாரண பொருளாதாரம் சார்ந்த டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறார். சுமேரியன்ஸுடைய தொடக்க கால எழுத்து வடிவம் அப்படிங்கிறது ஒரு பார்ஷியல் ஸ்கிரிப்ட், அது ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் இல்லை. ஃபுல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நம்ம பேசுகிற மொழியை முழுமையாக எழுத்து வடிவமாக கொண்டு வரக்கூடியது. ஆனால் பார்ஷியல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த குறிப்பிட்ட சில தகவல்களை மட்டுமே பதிவு செய்ய உதவி செய்கிற ஒரு சிஸ்டம். இதுக்கு உதாரணமாக மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸையும் மியூசிக்கல் நோட்ஸையும் சொல்லலாம். மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸை வச்சு கவிதைகள்லாம் எழுத முடியாது, ஆனால் கணக்குகள் போடலாம். ஒரு பார்ஷியல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நம்ம பேசுகிற மொழியை முழுமையாக பதிவு செய்யலை அப்படின்னாலும், நம்ம பேசுகிற மொழியை தாண்டி மொழியால் பதிவு செய்ய முடியாத சில கணக்குகளை கூட துல்லியமாக போடுறதுக்கு அது உதவி செய்யும். காலம் மாற மாற பல்வேறு இடங்களில், பல்வேறு கலாச்சாரங்களில், வெவ்வேறு வடிவங்களில் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதில் நிறைய ஸ்கிரிப்ட் பார்ஷியல் ஸ்கிரிப்டாக மட்டுமே இருந்து ஃபுல் ஸ்கிரிப்டாக மாறாமலே நின்று போயிருக்கு. அப்படி நின்று போன ஒரு சுவாரஸ்யமான ஸ்கிரிப்ட் ப்ரீ கொலம்பியன் ஏண்டஸ்ல இருந்த கியூபு அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட். ஆனா அது ஒரு ஸ்கிரிப்டே இல்லை அப்படின்னு இன்னைக்கும் பல பேர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அது களிமண்ல எழுதப்பட்ட ஒரு எழுத்து வடிவம் இல்லை, வெவ்வேறு விதமான வண்ண கயிறுகள்ல போடுற முடிச்சால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். ஒரு கியூப்புல 100க்கும் மேற்பட்ட கயிறுகள் தொங்கும். ஒரு ஒரு கயிறுலயும் வெவ்வேறு இடங்கள்ல முடிச்சுகள் போடப்பட்டிருக்கும். அந்த கயிறோட வண்ணத்தை பொறுத்தும், முடிச்சு போடப்பட்டிருக்க இடத்தை பொறுத்தும் அளவுகளும் அர்த்தங்களும் மாறும். இப்படி இந்த கயிறுகள் மூலமாகவே எவ்வளவோ விதமான கணக்குகளையும் விவரங்களையும் சேமிச்சு வச்சிருந்திருக்காங்க. இப்படி சில வடிவங்கள் பார்ஷியல் ஸ்கிரிப்டா மட்டுமே நின்று போயிருந்தாலும், பெரும்பான்மையான வடிவங்கள் பார்ஷியல் ஸ்கிரிப்டா ஆரம்பிக்கப்பட்டு காலப்போக்கில் புதிய சிம்பிள்ஸை ஆட் பண்ணி ஒரு பீரியட்ல ஃபுல் ஸ்கிரிப்டா மாறியிருக்கு.
சுமேரியன் ஸ்கிரிப்டே எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட கிமு 3000 ஆரம்பிக்கப்பட்டு கிமு 2500 அது ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டா மாறி போயிருக்கு. மனிதர்கள் நம்பர்ஸ் சார்ந்த இன்ஃபர்மேஷனை தான் பெரும்பாலும் சேவ் பண்ணி வச்சுட்டே வந்திருக்காங்க. அப்படின்னாலும் அந்த நம்பர்ஸை குறிக்கிற சிம்பிள்ஸ் பெரும்பாலும் வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற 0-9 10 டிஜிட்ஸ பயன்படுத்த ஆரம்பிச்சது ரொம்ப சமீபமா கிபி 9வது நூற்றாண்டுக்கு அப்புறமா தான். இந்த பார்ஷியல் ஸ்கிரிப்ட நம்ம அரபிக் நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நம்பர்ஸை கண்டுபிடிச்சது ஹிந்துக்களா இருந்தாலும் அரேபியன்ஸ் இந்தியாவை இன்வைட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நம்பர்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை ரிஃபைன் பண்ணி அதை அதிகமா மிடில் ஈஸ்டுக்கும் யூரோப்புக்கும் பரப்பினாங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதுக்கான சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த ஸ்கிரிப்ட்ல ஆட் செய்யப்பட்டிருக்கு. கணக்குகளுக்கான இந்த எழுத்து வடிவம் ஒரு பார்ஷியல் ஸ்கிரிப்டாவே இருந்தாலும் இன்னைக்கு உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுற ஒரே மேத்தமேட்டிக்கல் ஸ்கிரிப்டா இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு மொழிகள் பேசினாலும் அவங்க கணக்குகளுக்காக மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்காக இந்த ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கு ஃபுல்லா யூஸ் பண்றோம். நம்பவே முடியாத அளவுக்கு மேத்தமேட்டிக்கல் ஸ்கிரிப்ட்ஸ் இன்னைக்கு மக்களோட வாழ்க்கையில இணைஞ்சி இருக்கு. எல்லா விதமான ஒப்பீடுகளும் சிந்தனைகளுமே கூட நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு. வறுமை அப்படிங்கிறது கூட பாவர்ட்டி லைன் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்க ஹானஸ்டி அப்படிங்கிறது கூட உங்க கிரெடிட் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் அமையுது. மிக சமீபமா இந்த மேத்தமேட்டிக்கல் ஸ்கிரிப்ட்ஸ் இன்னொரு ரெவல்யூஷனரி ரைட்டிங் சிஸ்டத்துக்கு வழிவகுத்திருக்கு. கம்ப்யூட்டரைஸ்டு பைனரி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சைனை மட்டுமே கொண்டது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க வார்த்தைகள் கூட ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் செய்யப்பட்டு தான் ஸ்டோர் செய்யப்படுது. கம்ப்யூட்டர்ஸ் இன்னைக்கு மனிதர்கள் பேசுறதையும் அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்றதுக்கும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதனாலேயே நாமும் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸுக்கு புரிஞ்ச மாதிரி பேசுறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ரைட்டிங் சிஸ்டம் அப்படிங்கறதே மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஒரு துணையா இருக்கிறதுக்காகவும் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த ரைட்டிங் சிஸ்டம்ஸ் மூலமா இன்னைக்கு வளர்ந்திருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் மனிதர்களுக்கு ஒரு மாஸ்டர்ஸ் ஆகவே மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கதை இதோட முடியல. அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத நோக்கி மனித இனம் போயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல இதுக்கு முன்னாடி வந்த சில சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் மாதிரி டெர்மினேட்டர், மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி மூவிஸ் மாதிரி கண்டிப்பா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் மனிதர்களை முழுக்க டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இத்துடன் சாப்டர் 7 முடிவுக்கு வருது. அடுத்த வீடியோல சாப்டர் 8 பத்தி பார்க்கலாம். அந்த சாப்டரோட பேரு தேர் இஸ் நோ ஜஸ்டிஸ் இன் ஹிஸ்டரி.